தான் கற்ற கல்வியை ஏழை குழந்தைகளுக்கும் போதிக்க வேண்டும் என்ற புதிய முயற்சியில் இறங்கி உள்ளனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பொங்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த 11 வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவ மாணவிகள். கண்ணுக்கான எக்ஸசைஸ், ஓகே, உங்க கண் மட்டுமே இந்த வேலை செய்யணும், எதுவும் உங்க தலை உங்க கால் கை எதுவும் ஆடக்கூடாது, உங்க கண் மட்டும்தான். கோடை விடுமுறையை ஆன்லைனில் செலவழிக்காமல் தான் கற்ற கல்வியை ஏழை குழந்தைகளுக்கும் கற்பிக்கலாம் என்ற எண்ணத்தோடு புதிய திட்டம் ஒன்றை கையில் எடுத்தார் நிதின். தன்னுடன் பயிலும் பள்ளி நண்பர்கள் ஆசிகா, அக்ஷயா, மகிமா, தனுஸ்ரீ, சுஷ்மிதா, ஜோதிகா, மோனிஷா ஆகியோருடன் இணைந்து எலைட் விஷன் ஃபவுண்டேஷன் என்ற புதிய நிறுவனத்தை தொடங்கியுள்ளனர். இப்போ 3 நாள் சம்மர் கேம்ப், ஃப்ரீ சம்மர் கேம்ப் நடத்தியிருக்கோம். இங்கே 130 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணி வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து பேக் மேக்கிங், க்ரியேட்டிவாக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த கிராஃப்ட் இதெல்லாம் செய்கிறது மூலயமா அவங்க ஒரு இடத்துல அமைதியாக உட்காடுறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்வத்தை வெளியே கொண்டு வராங்க, அவங்களால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த வியக்கமும் அவங்களுக்கெல்லாம் வருது. இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபவுண்டேஷன் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது இன்னும் எத்தனையோ குழந்தைங்க இங்கே தெரியாமல் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் இது ரீச் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசையில் நடத்திட்டு இருக்கோம். கதை எழுதுதல், பொழுதுபோக்கு அறிவு சார்ந்த விளையாட்டுகள், ஓவியம் வரைதல், கற்களை, நடனக்கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் போன்ற ஏராளமான விஷயங்களை 7 பேர் கொண்ட பள்ளி மாணவர்களின் குழு கற்பித்து வருகிறார்கள். அனைத்து மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த வேண்டும் என்ற புதிய முயற்சியில் ஈடுபட்டு உள்ள நிதின் மற்றும் அவரது நண்பர்களின் தொடக்கம் வெற்றி பெற வேண்டும் என்பதே மக்களின் ஆசையாக உள்ளது. சூலூரில் இருந்து செய்தியாளர் நேசப்பிரபு, நியூஸ் 7 தமிழ்.